சொல்லி ரம்யா. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து இந்த ரெண்டு சாரீக்கு வந்துட்டு நெக் பேட்டர்னில் ரெண்டு பிளவுஸ் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இது கட் பண்ணிவிட்டு இதோட கட்டிங் வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கலாம். ஒரு பிளவுஸ் கண்டினியூவாக நான் வந்து ஸ்டிச் பண்ணி காட்டுறேன், இன்னொரு பிளவுஸ் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போட் நெக் அந்த டிசைனில் தான் வரும். நார்மலான பிரின்சஸ் கட் கிடையாது, நார்மல் கட் பிளவுஸ் தான். இப்போ இதோட பிளவுஸ் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா லைனிங் ஒரு மீட்டர் எடுத்திருக்கேன். இது வந்து டிசைனுக்காக சில்க் காட்டன் எடுத்திருக்கேன் இந்த பிளவுஸ்க்கு. இந்த சாரீயில் வந்து சாரீலேயே கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறேன். சாரீ வந்து இதில் டிசைனுக்கு கிழிச்சா பத்துமான்னு ஒரு சிலருக்கு டவுட் இருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த சாரீயில் இப்போ நம்ம டிசைனுக்கு கிழிச்சிட்டோம் அப்படின்னா இந்த சாரீ வந்து பத்தாது. உள்ளே வந்து நம்ம கொஞ்சம் பிளவுஸ் லைனிங் பீஸ் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா பிளவுஸும் இந்த சாரீக்கும் ரொம்ப வந்து கான்ட்ராஸ்ட் கிடையாது, ஆனாலும் இந்த சாரீ பீஸை தான் நம்ம வந்து கைக்கும் பேக் சைடும் வந்து கொடுக்க போகிறோம். இப்போ வாங்க எப்படி கட் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லைனிங் வந்து நான் ரெண்டாக மடித்து போட்டிருக்கேன். ரெண்டு பிளவுஸும் வந்து நான் அப்படியே ஒன்றாவது நான் மடித்து போட்டுட்டேன். நான் இப்போ வந்து ரெண்டையும் ஒட்டுக்கவே கட் பண்ணிருப்போன. ஸ்டிச்சிங் மட்டும் நம்ம தனித்தனியாக பார்க்கலாம். கீழே வந்து தையலுக்கு ஒரு இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பிளவுஸ் வந்து நான் அளவு பிளவுஸ் வச்சு கட் பண்ண போகிறேன். மெஷர்மெண்ட் கட்டிங் கிடையாது, அளவு பிளவுஸில் எப்படி இருக்கோ அதே மாதிரியே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம். இப்போ இதோட ஹைட் வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். பேக் சைடு கீழே ஹைட்லேருந்து மேலே ஷோல்டர் வரைக்கும் இதை வந்து இப்படி பிடிச்சிட்டு மார்க் பண்ணிக்கிறேன். லைட்டாக இழுக்கணும், ரொம்ப இழுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு கரெக்டான அளவு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் இங்கே தான் இருக்குது. தையலுக்கு ஒரு அரேஞ்ச் வந்து மேலே வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. நம்ம ஹைட் எங்கே மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துலேருந்து பேக் நெக் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டான அளவு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு கால் இன்ச் மேலே வந்து மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது ஷோல்டர் வந்து நார்மலாக இப்படி நீங்கள் நாளாக மடித்து போட்டிருக்கீங்க அப்படின்னா மடித்து போட்டிருக்கீங்க, நீங்கள் இதே மாதிரியே வந்து அளவு எடுக்கக்கூடாது. அப்போ நமக்கு என்ன ஆகும், ஷோல்டர் வந்து ரொம்ப அகலமாகும். இப்போ இதை கொஞ்சம் கரெக்டாக வந்து இந்த மாதிரி நேராக வந்து வச்சுக்கோங்க. நேராக வச்சுட்டு நீங்கள் வந்து நார்மல் பிளவுஸ் அப்படின்னா நெக் வந்து இது எங்கே இருக்கோ அங்கே மார்க் பண்ணிவிட்டு கால் இன்ச் தள்ளி ஒரு மார்க் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து போட் நெக் கிடையாது, ஆனால் போட் நெக் மாதிரி ஒரு டிசைன் தான். அதனால் நம்ம நார்மலாக கரெக்டாக இதோட ஷோல் நெக்கோட அகலம் எவ்வளோ இருக்கோ அதே அளவு வைக்காமல் நான் வந்து கொஞ்சம் தள்ளி வைக்க போகிறேன். அதனால் நான் வந்து ஃபுல் ஷோல்டர் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஃபுல் ஷோல்டரு கரெக்டான அளவு இங்கே இருக்குது. நம்ம தையலுக்கும் சேர்த்து இங்கே வந்து மார்க் பண்ணிக்கிறோம். பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதோட ஹைட்டு, இதோட ஹைட் வந்து கரெக்டாக இங்கே கீழே இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா இப்படி லைட்டாக இழுத்துட்டு மேலே இதோட கரெக்டான அளவு இங்கே இருக்குது. நம்ம ஒரு அரேஞ்ச் வந்து மேலே வந்து மார்க் பண்ணிக்கலாம். கீழே இடுப்பு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு இன்ச் வந்து நம்ம டாட் பேக் சைட் டாட் பிடிக்கிறதுக்காக இங்கே வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து எடுத்துடலாம். இப்போ இதோட ஃபுல் ஷோல்டர் எவ்வளோ இருக்குதுன்னு நான் வந்து பார்க்குறேன். ஃபுல் ஷோல்டர் பார்த்திங்கன்னா 6 இன்ச் இருக்குது. இதில் ஒரு 4 இன்ச் நான் வந்துட்டு நெக் வித் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதோட ஆர்ம் ஹோல் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதோட ஆம்கோல் சுற்றளவு எவ்வளோ இருக்குன்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கிற அளவே நம்ம மார்க் பண்ணியிருக்கிறதுல இருக்கான்னு நம்ம கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். எனக்கு இப்போ பிளவுஸோட பிளவுஸில் இருக்கிற அளவும் இதில் இருக்கிற அளவும் கரெக்டாக இருக்குது. நீங்கள் வந்து இப்போ கரெக்டாக வந்து இந்த கையோட சுற்றளவு இங்கேருந்து மேலே ஷோல்டர் வரைக்கும் என்ன அளவு இருக்கோ அதை வந்து செக் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் இங்கே தையலுக்கு அரேஞ்ச் விட்டுருக்கீங்களே இங்கேருந்து தான் நீங்கள் பார்க்கணும். அரேஞ்ச் சேர்த்து அளந்து பார்க்குறீங்கன்னா நீங்கள் மேலேருந்தே அளந்து பார்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் அளவு பிளவுஸ் வச்சு கூட நம்ம கரெக்டாக தான் அவங்கோல் மார்க் பண்ணியிருக்கோமான்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். கரெக்டாக இந்த ஷோல்டரில் இங்கேருந்து இந்த மாதிரி இப்படி வச்சு பார்த்தீங்கனாலும் நம்ம கரெக்டான அளவு இருக்கும். இங்கே இங்கேருந்து மேலே வந்து தையலுக்கு அரேஞ்சு நம்ம மேலே விட்டுருக்கோம் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது.
இப்போ தையலுக்கு எவ்வளோ கிளாத் தேவையோ அதை விட்டுட்டு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை விட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் நெக் வந்து கட் பண்ணல, நம்ம வந்து இதுக்கு ரெண்டுமே வேறு வேறு டிசைன் கொடுக்க போகிறோம். அதனால் நெக் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கட் பண்ணிக்கலாம். கரெக்டாக இந்த அளவுகள்லாம் வந்து அக்கட் பண்ணிக்கோங்க. இதோட ஃபுல் ஹைட்டு 9 இருக்குது. இதில் வந்து நான் ஒரு 3 இன்ச்சுக்கு வந்துட்டு ஒரு ரவுண்ட் கொடுத்துக்க போகிறேன். ரவுண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இதுக்கு கீழே தான் வந்து நான் வந்து டிசைன் பண்ண போகிறேன். இப்போ இந்த கேப்புக்குள்ளே தான் நம்ம வந்து ஒரு டிசைன் கொடுக்க போகிறோம். இதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது பார்க்கலாம். அதே மாதிரி இந்த ப்ளவுஸ்லேயும் இந்த லைனிங்லேயும் நம்ம வந்து கழுத்து வார்க் பண்ணிக்கலாம். இதுக்கு கீழே நம்ம என்ன டிசைன் கொடுக்குறோமோ நம்ம வந்து கொடுத்துக்கலாம். நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது பார்க்கலாம். இதை வந்து அப்படியே வந்து நாளாக மடிச்சுக்கலாம். கீழே வந்து தையலுக்கு தேவையானதை மார்க் பண்ணிக்கோங்க. கையோட சுற்றளவு கிட்ட மார்க் பண்ணிக்கோங்க. கையோட சுற்றளவு மார்க் பண்ணிவிட்டு இதோட ஹைட்டு அதே மாதிரியே ஹைட்டு கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு தையலுக்கு 1/2 மேலேயும் மார்க் பண்ணிக்கோங்க. அடி கையோட அடிப்பகுதிக்கிட்டையும் கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு தையலுக்கு 1/2 மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட 2 பீஸ் மட்டும் எடுத்துட்டு இது வந்து ஒரு அக்கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் டு பேக்கும் நமக்கு வந்து மாறாமல் இருக்காங்க. அவ்வளோதான், ஸ்லீவ் வந்து கட் பண்ணிட்டோம். ஸ்லீவ்க்கும் பார்த்தீங்கன்னா டிசைன் இருக்குது, அதுவுமே நம்ம ஸ்டிச் பண்ணும்போது தான் நம்ம கட் பண்ணி தைக்க போகிறோம். இப்போ இது ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா கிராஸ் கட்டிங் தான். நம்ம இப்போ ஸ்லீவ் எடுத்திருக்கோம்ல, இந்த இடத்துல உங்களுக்கு கிராஸ் கட்டிங் போட தெரியல அப்படின்னா நீங்கள் ஸ்லீவ் கட் பண்ணியிருப்பீங்கள, அதோட கார்னரில் நீங்கள் வந்து கிராஸ் வந்து போட்டுக்கலாம். இப்போ இதை வச்சு அப்படியே நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவு ப்ளவுஸில் ஃப்ரண்ட் நெக் வந்து நம்ம எப்போவுமே ஹூக் வச்சுருக்கோம்ல, அந்த சைடு தான் எடுக்கணும். இப்போ இதை வச்சு அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதோட நெக் வந்து நான் மார்க் பண்ணிட்டேன். ஃப்ரண்ட் அளவெல்லாம் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டாக மேலே நெக்கோட இந்த மேலேருந்து இதோட கரெக்டான அளவு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. இங்கே வந்து டாட் இருக்குது. இப்போ நம்ம இந்த டாட்டுக்கு வந்து ஒரு 1/2 இங்கே வந்து ஒரு 1/2 நம்ம ஜாயின் பண்ணுறக்கு ஒரு 1/2 சேர்த்து 1 இன்ச் வந்து நான் கீழே வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இதுதான் ரெடி அளவு. நான் தையலுக்கு சேர்த்து இங்கே வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இதோட பட்டியோட இந்த பட்டிக்கிட்ட இருந்து இந்த டாட் வரைக்கும் என்ன அளவு இருக்கோ அதை வந்து மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து இது மேலே ஷோல்டரோட சென்டர் பகுதி பிடிச்சிட்டு இந்த டாட்டோட மிட் பாயிண்ட்டுக்கிட்ட இந்த சென்டர் பாயிண்ட்டே இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இங்கேருந்து மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து சென்டர் பாயிண்ட். இங்கேருந்து கீழே இந்த டாட்டு, இந்த டாட்லேருந்து கீழே நான் அதை 1/2 தையலுக்கு விட்டுருக்காங்க பாருங்க, அங்கே தான் வந்து மார்க் பண்ணுறேன். நான் வந்து கரெக்டான அளவில் வச்சுருக்கேன். மேலே 1/2, கீழே 1/2. இங்கிருந்து இங்கே 1/2 நம்ம வந்து தையலுக்காக கொடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா டாட்டோட அளவு இங்கே இருக்குது, 1/2 இருக்குது. அதே மாதிரி இந்த சைடும் 1/2 வந்து மார்க் பண்ணிக்கலாம்.
இப்போ இந்த இடத்துல சென்டர் கட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கட் பண்ணிக்கலாம். நான் பாருங்கள் கம்மியாக தான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இவ்வளோ அளவு பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. நான் இந்த இடத்துல வந்து ஜாயிண்ட் வந்து இந்த கிராஸ்க்கு வந்து ஜாயிண்ட் போட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் வந்து கரெக்டாக இதுக்கு நேராக வந்துட்டு கொஞ்சம் இந்த இடத்துல பத்தாமல் இருக்குது. இந்த இடத்துல ஜாயிண்ட் போட்டு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது பண்ணிக்கலாம். டாட்டை பிடிக்கிறதுக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல மட்டும்தான் அர்க்கட் பண்ணிப்பேன். மற்றபடி இந்த டாட் எல்லாமே நான் ஸ்டிச் பண்ணும்போது அப்படியே பிடிச்சிப்பேன். எதையும் வந்து நான் மார்க் பண்ணுறதில்ல. பட்டியும் இதோட நீளம் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது பட்டியோட இது வந்து கரெக்டான அளவு நான் தையலுக்கு கீழே ஒரு அரேஞ்ச் விட்டுருக்கேன். அதே மாதிரி இது கரெக்டான அளவு நம்ம வந்து மேலே தான் கட் பண்ண போகிறேன். இதோட இந்த டாட்டோட சென்டர்கிட்டையும் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாக பட்டியை வந்து மடிச்சுட்டு தையலுக்கு தேவையான கிளாத் வந்து ஒரு இது வந்து மெயின் இங்கே இருக்குது. பட்டியோட அளவு நம்ம அரேஞ்ச் வந்து மேலே வச்சுக்கலாம். இந்த மாதிரி அர்க்கட் பண்ணிக்கோங்க. இடுப்பு பகுதிக்கிட்டேயும் இங்கே ஒரு அர்க்கட் பண்ணிக்கும் போது உங்களுக்கு பேக்கு ஃப்ரண்ட்டு வந்து மாறாமல் இருக்கும். இது வந்து பட்டியோட ஃப்ரண்ட் பக்கம், இது வந்து சைடு ஜாயின் பண்ணுற இடம். இந்த இடம் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போவுமே வந்து பட்டி வந்து மாறாது, ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வந்து மெயின் கிளாத் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காட்டுறேன். இப்போ ரெண்டு ப்ளவுஸுமே பார்த்தீங்கன்னா மெயின் கிளாத்தும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதில் ஒரு ப்ளவுஸ் வந்து நம்ம நெக் டிசைன் வந்து பார்க்கலாம். நெக் டிசைனும் ஸ்லீவோட டிசைனும் வந்து பார்க்கலாம். இன்னொரு ப்ளவுஸ் வீடியோ வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்மளோட நெக் வந்து என்ன நெக் டிசைன் கொடுக்குறோமோ அதை வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட நெக்கோட இறக்கம் நார்மல் நெக் இறக்கம் அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ நீங்கள் வந்து அதை வந்து அப்படியே வச்சுக்கலாம். மேலே போட் நெக்கு 3.5 இன்ச் கொடுத்துருக்கு, அதுக்கு மேலே கீழே வந்து கட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ஓப்பனாகவோ இல்லை இதில் ஓப்பனாக விட போகிறதில்லை. இதில் வந்து ஃபுல்லாக ஒரு பீஸ் வச்சு நம்ம வந்து அடைக்க போகிறோம். இப்போ இது மெயின் கிளாத்தோட மெயின் கிளாத்தில் வச்சு அப்படியே வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் மேலே பார்த்தீங்கன்னா அந்த 3.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதை வந்து இப்போ நான் கட் பண்ணலை. இப்போ நம்ம இந்த டிசைனுக்கு என்ன இந்த கீழே என்ன டிசைன் கொடுக்குறோமோ அதை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மேலே வந்து நெக் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் வந்து அப்படியே வச்சு அட்டாச் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து சென்டரில் இப்படி ஒரு இடத்துல நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல கட் பண்ணி விட்டு நீங்கள் வந்து சுற்றியும் வந்து எடுத்துக்கோங்க. இதுக்கு நான் கேன்வாஸோ எதுவும் நான் வந்து கொடுக்கல. இப்போ இதுக்கெல்லாம் ஸ்மால் கட் போட்டு நம்ம கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம திருப்பிக்கலாம். இப்போ இதை வந்து கட் பண்ணி விட்டுட்டு நம்ம உள்ள லைனிங் வந்து அப்படியே திருப்பி வந்து எடுத்துக்கலாம். அந்த கட் பண்ண கேப்பில் வந்து லைனிங்கை உள்ளே விட்டோம்னா நமக்கு அந்த தைச்சிருக்கிற பீஸ் வந்து உள்ளே போயிடும். அதுக்கப்புறம் மேலே வந்து ஒரு படிமான தையல் ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் சுற்றியும் வந்து லைனிங்கோடு நம்ம மெயின் கிளாத்தை வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். காட்டன் ப்ளவுஸ் இல்லாமல் நார்மல் ஒரு மாதிரி சிந்தட்டிக் கிளாத் மாதிரி இருக்குது. நீங்கள் இந்த டிசைன் கொடுக்குறீங்க அப்படின்னா ரொம்ப வந்து இந்த டிசைனோட அகலம் வந்து அதிகமாக போகிற மாதிரி வச்சிடாதீங்க. ஏன்னா சிந்தட்டிக் கிளாத்தில் கொஞ்சம் நம்ம கட் பண்ணுறதை விட அகலம் அதிகமாக போயிடும். காட்டன் ப்ளவுஸில் அவ்வளோக்கா தெரியாது. சிந்தட்டிக் அப்படின்னாவே ரொம்ப அகலமாக போயிடும். அதனால் நீங்கள் அதெல்லாம் வந்து பார்த்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஃபுல்லாகவே நம்ம லைனிங்கில் வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு பிசுரெல்லாம் கட் பண்ணி எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த ஓப்பனுக்கு என்ன டிசைன் கொடுக்குறோமோ அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நெக் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த சாரீ கிளாத்து தான் எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு வந்து நான் லைனிங் கொடுக்கல, அடியில் வந்து லைனிங் கொடுக்கல. உங்களுக்கு தேவையான லைனிங் வச்சு கூட அட்டாச் பண்ணிக்கலாம். நான் வந்து நார்மல் கழுத்து இறக்க வச்சுருக்கிறதுனால நான் பெருசாக வந்து உள்ள லைனிங் கொடுக்கும்போது இன்னும் ரொம்ப வந்து ஒரு மாதிரி இருக்கும். அதனால் லைனிங் இல்லாமல் அப்படியே தான் வந்து இந்த பீஸை வந்து ஃப்ளீட் வச்சு அப்படியே வைக்க போகிறேன். குட்டி குட்டி ஃப்ளீட்டாக நமக்கு என்ன என்ன சைஸ் தேவையோ அந்த சைஸில் நம்ம வந்து ஃப்ளீட் வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் ரொம்ப பெருசெல்லாம் வைக்கல, கொஞ்சம் சின்ன சின்னதாக தான் வச்சுருக்கேன். இப்போ அந்த டிசைன் அந்த ஓப்பனுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து எவ்வளோ கிளாத்தில் ஃப்ளீட் தேவையோ அந்தளவுக்கு மட்டும் வச்சுட்டு மீதி கிளாத் வந்து அப்படியே விட்டுருக்கேன். இப்போ இது வந்து அயன் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தைச்சோம்னாலும் நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஃப்ளீட் வச்சுருக்கிறது இந்த ஓப்பன் கரெக்டாக இருக்கான்னு வச்சு பார்த்துக்கோங்க. வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இதில் வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணும்போது கொஞ்சம் அந்த ஃப்ளீட்டை வந்து எடுத்து விடுங்க. ஏன்னா இது கொஞ்சம் சிந்தட்டிக் கிளாத் மாதிரி இருக்கிறதுனால ஃப்ளீட் வந்து திரும்பிடும். அதனால் வந்து இப்படி எடுத்து விட்டுட்டு மேலே ஒரு தையல் போட்டுட்டு கீழே தைக்கும் போதும் அதே மாதிரி நீவி இழுத்து விட்டு தான் கீழே தைக்கணும். இடையில லூஸ் விழுகாமல் பார்த்துக்கோங்க.
இதுவே பார்த்திங்கன்னா இந்த கிளாத் பார்த்திங்கன்னா ரொம்ப கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். காட்டன் பிளவுஸ்க்கு இந்த டிசைன் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நான் கீழேயும் வந்து இடுப்புக்கிட்ட ஹைட் வந்து மடித்து தேச்சிட்டேன். இப்போ வந்து இதெல்லாமே கரெக்டாக மடித்து போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து நெக் வந்து கட் பண்ணுறேன். கடைசியாக வந்து இந்த மாதிரி நெக் வந்து கட் பண்ணிக்கோங்க. நெக்கு கட் பண்ணும் போதும் நீங்கள் வந்து கரெக்டான அளவு இருக்கா, நெக்கோட அகலம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு நான் வந்து பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு 1.5 இன்ச்சில் க்ராஸில் வந்து பீஸ் வந்து கட் பண்ணியிருக்கேன். மேலே நெக்குக்கு வந்து பைப்பிங் கொடுக்கல, சும்மா ஒரு 1/2 இன்ச் வந்து அப்படியே மேலே இருக்கிற மாதிரி திருப்பி அடிச்சுக்கலாம். ஏன்னா வந்து கொஞ்சம் ப்ளவுஸும் இந்த சாரீ கிளாத்தும் ஓரளவுக்கு தான் டிஃப்ரெண்ட் தெரியுது. ரொம்ப டிஃப்ரெண்ட் தெரியலன்னா அதுக்கு பைப்பிங் கொடுத்தீங்கன்னா அவ்வளோவா நல்லா இருக்காது. இந்த மாதிரி மேல் பகுதியில் நம்ம ஒரு 1/2 இன்ச் தெரிகிற மாதிரி அடித்தோம் அப்படின்னா அது கொஞ்சம் அந்த பீஸ் வந்து கொஞ்சம் நல்லா வெளியில் தெரியும். அதுக்காக தான் இந்த மாதிரி கொடுக்குறோம். இப்போ இது ரைட் சைட் கிளாத்தை வந்து உள்ள லைனிங் பக்கம் வச்சுருக்கோம். வச்சுட்டு அந்த ஃபஸ்ட்டு அடிக்கிறீங்களே அந்த வச்சு ஜாயின் பண்ணுற பீஸ் வந்து ரொம்ப பெருசாக இல்லாமல் கரெக்டாக கட் பண்ணி விட்டுக்காங்க. இல்லை பெருசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இப்படி திருப்பி அடிக்கும் போது அந்த 1/2 இன்ச்சுக்கு வெளியில் வந்துடும். அதை கரெக்டாக நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து தைச்சுக்கோங்க. இப்படி பீஸ் கொடுக்கும்போது ரொம்ப சூப்பராக வரும், நீட்டாக வந்துடும், டக்குன்னு அப்படியே அதுவே வந்து வளைஞ்சு கொடுக்கும். நம்ம தைக்கிறதுக்கு இது பார்க்கவும் அழகாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம எல்லாம் சுடிதருக்கு எல்லாத்துக்கும் இந்த மாதிரி கொடுத்தோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வந்து பேக் டிசைன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ டாட் வந்து நம்ம பிடிச்சிக்கலாம், பேக் சைடு வந்து டாட் பிடிச்சிக்கலாம். நீங்கள் எப்போவுமே வந்துட்டு ஒரு பேக் சைடு வந்து க்ளோஸ் நெக்கில் ஒரு டிசைன் கொடுக்குறீங்க, ஃப்ரண்ட்டில் வந்து நார்மல் நெக் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நெக்கோட அகலம் வந்து போட் நெக் கொடுக்குற மாதிரி தான் கொடுக்கணும். ஃப்ரண்ட்டில் வந்து நீங்கள் பார்த்து தான் கட் பண்ணணும், அதை பார்த்துக்கோங்க. அது இல்லாமல் நார்மல் ஷோல்டர் அளவு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சரி வராது. ஸ்லீவ் டிசைனில் பார்த்திங்கன்னா ஸ்லீவ் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருப்போம்ல, அந்த கட் பண்ணி வச்சுருக்கிற பீஸில் சென்டரில் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இந்த ஃப்ளீட் கொடுக்கறதுக்காக நான் கொஞ்சம் கிளாத் வந்து எடுத்திருக்கேன். நமக்கு எந்தளவுக்கு ஃப்ளீட் தேவையோ அந்தளவுக்கு கிளாத் நம்ம சாரீ பீஸ் வந்து கொடுத்துக்கலாம். அதை வந்து ரெண்டு சைடும் வந்து சென்டரில் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஃப்ளீட்டாக வந்து அப்படியே அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. நீங்கள் கரெக்டாக தெரியணும் அப்படின்னா டேப்பில் கூட ஒரு 1 இன்ச் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். நான் அப்படியே சும்மா தான் வைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஃப்ளீட் எங்கே கொடுக்குறீங்களோ அந்த ஃப்ளீட் மேலேயே 1/1 வர மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஆனால் ஒன்று மேலே ஒன்று இருக்கக்கூடாது, ஃபஸ்ட்டு ஒன்று அடுத்தது ஒன்று அந்த மாதிரி இருக்கணும், அது தள்ளியும் போகக்கூடாது. அப்போ தான் வந்து நமக்கு ஸ்டெப் ஸ்டெப்பாக வரும். இப்போ இதெல்லாம் ஃப்ளீட்டும் ஒன்றா பிடிச்சிட்டு அப்படியே வந்து தையல் போட்டுக்கோங்க. அடுத்தது இந்த சைடு அதே மாதிரியே சென்டர் பகுதியில் ஒன்று மேலே ஒன்று இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி கொடுக்கும்போது சென்டரில் நமக்கு ஒரு வி ஷேப்க்கு வந்து அந்த ஃப்ளீட் வந்து நமக்கு வந்துடும். அடுத்ததும் வந்துட்டு சென்டர்லேருந்து ஒன்று ஒன்றா வந்துட்டு இப்போ நம்ம கீழே வந்து எல்லாம் ஒன்றா சேர்த்து வச்சுருக்கோம். இப்போ மேலே வந்து நம்ம அப்படி வைக்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கணும். இப்போ இந்த கிளாத் பார்த்திங்கன்னா நான் அந்த ரெண்டு சைடும் கட் பண்ணி விட்டுருக்குறல்ல ஒரு கிளாத்து, ஸ்லீவோட கிளாத்து, அந்தளவுக்கு இந்த டிசைன் கிளாத்து இல்லை, கம்மியாக தான் இருக்குது. நான் ப்ளவுஸோட ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி எடுத்திருக்கேன். மேலே வரைக்கும் வச்சு தைக்கும் போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது கொஞ்சம் கீழே இருக்கிறதுனால உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் கிளாத் வைக்கும் போது கொஞ்சம் கரெக்டாக வந்து மேலே வரைக்கும் இருக்கிற மாதிரி ஒரே அளவில் இருக்கிற மாதிரி வச்சிங்கன்னா கொஞ்சம் கீழே லைனிங் அட்டாச் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இன்னொரு ஸ்லீவும் அதே மாதிரியே நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ இது பார்த்திங்கன்னா நார்மல் ஸ்லீவ் தான், ஒரு நெக் ஒரு ஹேண்டு வந்து ஒரு 5.5 இன்ச் இருக்கிற மாதிரி தான் நான் கொடுத்துருக்கேன். இதுலேயே வந்து நம்ம எல்போ ஸ்லீவில் கொடுக்கலாம், 10 இன்ச் அந்த மாதிரி ஹைட்லேயும் நம்ம வந்து கொடுக்கலாம். அதுக்கு நீங்கள் வந்துட்டு இதே மாதிரியே ஒரு 6 இன்ச் 7 இன்ச்சில் கொடுத்துட்டு அதுக்கு கீழே நம்மளோட ஸ்லீவில் பார்டரோ வேறு என்ன டிசைன் கொடுக்குறமோ அதை 8 இன்ச் கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி கீழே எவ்வளோ அளவு இருக்கோ மீதி கிளாத் வந்து மேலே இந்த ஃப்ளீட் வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இது ஸ்லீவ் பார்த்திங்கன்னா ஆஃப் ஸ்லீவ் தான். இப்போ கீழே வந்து நம்ம ஒரு பார்டர் வந்து கொடுக்க போகிறோம். அதனால் வந்துட்டு கை எப்படி கரெக்டாக வச்சுட்டு சென்டர்லேருந்து சென்டரை கரெக்டாக வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ளீட்டோட சென்டர் பகுதியில் நம்மளோட லைனிங் கிளாத்தோட சென்டரும் இருக்கிற மாதிரி வச்சு தைச்சிக்கோங்க. இப்போ கீழே பாருங்கள், கீழே வந்து கரெக்டாக இருக்காது, கிராஸில் இருக்கிறதுனால நான் கரெக்டான அளவு மேலே வந்து ஒரு 3 இன்ச் கீழே வந்து ஒரு 3 இன்ச். இது வந்து 3 இன்ச்சு தான் அளவு கிடையாது, லைனிங் மெயின் கிளாத் வந்து எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கோ அந்தளவுக்கு நான் அளவு மாறாமல் இருக்கிறதுக்காக ரெண்டு சைடும் ஒரே மாதிரி அளவு இருக்கிற மாதிரி நான் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி நேராக வந்துடும். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து நம்ம அந்த பார்டருக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த பீஸ் வச்சு நம்ம வந்து அப்படியே வந்து மடிச்சுக்கலாம். இப்போ நான் இது வந்து ஆஃப் ஸ்லீவ்லேயே இவ்வளோ பெரிய பார்டர் கொடுக்குறேன்னா நீங்கள் இதே அளவு தான் கொடுக்கணுங்கிறது கிடையாது. நமக்கு வந்து எவ்வளோ பீஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கலாம். இது 1 இன்ச் கொடுக்கலாம், 1.5 இன்ச் 2 இன்ச் எவ்வளோ வேணாலும் நம்ம வந்து கொடுத்துக்கலாம்.
நம்ம சாரீயில் கட் பண்ணி டிசைன் கொடுக்குறோம் அப்படின்னா ஓரளவுக்கு தான் நம்ம வந்து கிளாத் வந்து கட் பண்ணி எடுக்க முடியும். ரொம்பவும் நம்ம வந்து சாரீயில் கட் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் எப்போவுமே டிசைன் கொடுக்குறீங்க அப்படின்னா கான்ட்ராஸ்ட்டாக அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் பண்ணி ஒரு கிளாத் வாங்கி கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு தைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதை நீங்கள் கஸ்டமர்கிட்ட சொல்லுங்கள், இல்லைனா நீங்களே வாங்கி கூட ஸ்டிச் பண்ணி கொடுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து சார்ஜ் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த கரையை வந்து அடியில் வச்சு அடிச்சுட்டு அப்படியே மேலே திருப்பி மேலேயும் வந்து வச்சு தைச்சுக்கிறேன். நீங்கள் பீனர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு சும்மா ஒரு லைனிங் கிளாத் ஒரு ரெண்டு கலரில் எடுத்துகிட்டு கூட நீங்கள் சென்டரில் கட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ஃப்ளீட் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா உங்களோட ப்ளவுஸில் வந்து தைச்சு பாருங்கள், ரொம்ப ஈஸியாக வரும். நம்ம தைச்சதுக்கப்புறம் ஸ்லீவ் டிசைன் இப்படி தான் இருக்குது. இப்போ நான் வந்து ப்ளவுஸில் ஃபுல்லாகவே வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் காட்டுறேன். இதோட சாரீ இது தான். இந்த சாரீ வித் ப்ளவுஸ் டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கீழே வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.